శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతా యతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం తయా నిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందేహే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం అధరాహిత చారువంశనాదాః మకుటాలం విమయూర పింఛమాలాః హరినీలశిలా విభంగనీలాః ప్రతిభాః సంతు మమ అంతిమ ప్రయాణే. ஒரு அற்புதமான சன்னிவேசம். கிருஷ்ணனும் பலராமனும் திருவாயிர்பாடிக்குள்ள பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. கோபர்கள் எல்லாரும் பலராமரையும் கிருஷ்ணனையும் பின்தொடர்ந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமான ஒரு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. இது எல்லாம் சொல்லச்சு அரசருடைய ஆட்சியில பொற்காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. இவருடைய ஆட்சி பொற்காலம்ன்றதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில சமயத்தை பொற்காலமாக சொல்லிக்கிறதுன்றது இருக்கு. அந்த கோபர்களுக்கெல்லாம் கண்ணன் எழுந்தருளி இருந்த காலம் திருவாயிர்பாடியில, அந்த பிருந்தாவனத்துல கண்ணனோட மாடுகள்லாம் மேய்ச்சண்டு சந்தோஷமா இருந்த காலம் இருக்க, அது பொற்காலம்னு சொன்னா அது குறைவா சொல்ற காலம். அது அதுக்கு மேல வேற எதையும் சொல்ல தெரியல, சொல்ல முடியல, அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் அது. எல்லா ரித்துலயும் சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்தா அதுதான் அங்க சந்தோஷம். அங்க விஷயமே வெயில் காலமா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நாம சொல்லி சொன்னோம். இதுக்கு முன்ன இந்த வெயில்ல தான் பிரமாதமா விளையாடிந்தா, அந்த யமுனா தீரத்துல விளையாடிந்தா நிறைய விளையாடுறதுக்கு சன்னிவேசம் இருந்தது அப்படின்றத சொல்லி பார்த்தோம். நம்ம வெய்ய காலம் முடிஞ்சது, வருஷா காலம், வருஷா காலத்துலயும் குறவில்லை, அதுக்கேத்த விளையாட்டு. கிராமங்கள்ல பார்த்தோம்னாக்கா பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கோம், ஒரு சமயத்துல கோழி விளையாடிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் போச்சுன்னா பொம்பரம் விளையாடிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் போனா கிட்டுப்புள்ளி விளையாடிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு விளையாட்டு, இவளுக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்குது விளையாட்டு, ஒன்றும் குறவே இல்லை. இது கண்ணனோட சேர்ந்து இவளோட விளையாடிட்டு இருக்கிறது இருக்க ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். அப்பப்போ கண்ணன் வந்து இவாளை எல்லாம் சந்தோஷப்படுத்துவேன். இந்த மாதிரி சன்னிவேசத்துல என்னாச்சு அப்படின்னா, இந்த சரத்கால வருஷா காலம் முடிஞ்ச பிற்பாடு சரத் ரித்து வரும். அந்த சரத் ரித்துல வரைச்சே மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சிடும், ஆகாசம் சுத்தமா நிர்மலமா இருக்கும். ஹேமந்த ரித்து வரைச்சே ஒரே குளிர், ஆகையில அப்போ ஒன்றும் கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். யாராலையும் ராத்திரியில சஞ்சாரம் முடியாது, காத்தாலையும் அதுல ரொம்ப குளிர் காலம் இருக்கும். நம்ம பக்கத்துல ஐப்பசி கார்த்தி மழை பெய்யும், அந்த பக்கத்துல ஐப்பசி கார்த்தின்றது ரொம்ப ரொம்ப அனுகூலமான வாதாவரணத்தோட இருக்கிற ஒரு சன்னிவேசம் அது. இப்ப அந்த அந்த சரத்காலத்துல கண்ணன் கோபர்களோட கூட அத்தனை பேரோடையும் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். யுத்தம் சரத் ஸ்வச்சஜலம் பத்மாகர சுகந்தினான் நெவிஷத் வாயுனா வாத்தம் சகோ கோபால் கோபாலகோச்சுதா அப்படின்னு. அந்த இடத்துல பெருமாளுடைய கடாட்சம் வந்துடுத்துனாக்க எல்லா சன்னிவேசமுமே எல்லா ரித்துவுமே அந்த அனுபவிக்கக்கூடியதாக ஆயிடுறதும் அதுதான் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் சன்னிவேசம். ஜலம் இருக்கு, திட்டமான ஒரு காத்து, ஒரு குளிர்ச்சியோடு இருந்திருக்கு. அப்போ கோபர்கள் கோபாலர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. எல்லா
பக்கத்துலயும் அற்புதமாக புஷ்பி இருக்கு, புஷ்பங்கள்லாம் மாரி மாசத்துல பிம்மால போய் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு புஷ்பம் பொறிக்க போனோம்னாக்க அப்படியே ஒவ்வொரு புஷ்பமும் நட்சத்திரமாட்ட இருந்துட்டு இருக்கும். இந்த மல்லி புஷ்பம் ஆகட்டும் இல்ல பாரிஜாத புஷ்பமா மட்டும் எல்லாமே அந்த பார்க்கறதுக்கு அந்த நாம புஷ்பத்தை சுஷ்மதுல குஷ்ட சரஸ்வரின் மகீத்ரம் மதுபதி ரவகாஷ்யசார என்காகம் சக பசுபால பலஸ்டுகூஜ வேணும். ஒவ்வொரு சீசன் இருக்கு, மழைக்காலம் முடிஞ்ச பிற்பாடு பட்சிகள்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து இதுவாகிடும். இந்த இடத்துல இந்த ஋துல இந்த ஊர்ல மழை பெஞ்சிருந்தனா இன்னொரு இடத்துல அதுகளுக்கு வாதாவரணம் நன்னா இருந்ததுனாக்க எவ்வளவோ மைல் தூரத்துல இருந்தா கூட அந்த பட்சிகள்லாம் வந்துருமா. இந்த சரத் ரித்துல பட்சிகள் மொத்தம் அங்கங்க வந்துட்டு இருக்கான், அது சப்திச்சுட்டு இருக்கான், அவ்வளவு பிரமாதமா இருந்துட்டு இருக்கான். திஜகுல கிருஷ்ட சரஸ்தரின் மகேந்திரம்னு எந்தெந்த இடத்தெல்லாம் நீர்நிலைகள் உள்ளனவோ அந்த இடம் முழுக்க பட்சிகள் ரொம்ப இருக்கு. எங்க பார்த்தாலும் மரங்கள் மரங்கள் மொத்தம் இருந்துட்டு இருக்கு. இப்படி மதுபதியாக இருந்துட்டு இருக்கிற கண்ணன் மாடு மேய்ச்சண்டே இருக்கிறான், மேய்ச்சண்டே இருக்கிட்டே திடீர்னு அப்ப பார்த்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு புல்லாங்குழல் எடுத்துட்டு ஊத ஆரம்பிச்சுறான். சகபசுபால பல கூஜ வேணும் சுகூஜ வேணும்னு வேணுகானம் பண்ண ஆரம்பிச்சுட்டே கண்ணன் வேணுகானம் பண்றதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அந்த வேணுகானம் பண்ணச்சே அத்தனை பேரும் அத்தனை பட்சிகள்லாம் எப்படி கேட்டன அப்படின்றதெல்லாம் பெரியாழ்வார் ஒரு தசகமே சாச்சிருக்கார். ஆனா இன்னைக்கு தினத்துல நம்ம முழுசா மகர்ஷி சுக மகர்ஷி எப்படி சொல்லியிருக்கார், அந்த பாகவதத்துல வேணுகானத்தை எப்படி ரசிச்சிருக்கார், அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். அது தத் பிரஜஸ்திரிய ஆஸ்திரித்ய வேணுகூதம் வேணுகீதம் ஸ்மரோதயம் காசித் பரோட்சம் கிருஷ்ணஸ்ய சசகிபியோன்ப வர்ணயன். கண்ணன் வேணுகானம் பண்ண ஆரம்பிக்கிறார் கிட்டக்க. அந்த கிட்டக்க அந்த வேணுகானத்தை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஸ்திரீக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஏகாந்தமா, இங்க பாருமா இங்க பாரு கண்ணன் வேணுகானம் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன், காதுல விழ எவ்வளவு அற்புதமா இருக்கு, எவ்வளவு ரமணீயமா இருந்துட்டு இருக்கு காது கேட்கறதுக்குன்னு ஒவ்வொருத்தருட சொல்ல வைப்பான். அந்த கிருஷ்ணனுடைய சேஷ்டித்தத்தை சொல்ல செய்யே கண்ணன் எப்படி வேணுகானம் பண்றான் அப்படின்றதையும் கூட கூட சேர்த்து சேர்த்து சொல்றதும். இந்த பாட்டை ரசிக்கிறது ஒரு விசேஷம். இப்ப இந்த பாட்டை ரசிக்கச்சே நேர போய் பாட்டு கச்சேரி எல்லாம் கேட்கிறாள, இப்ப அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. நேர போய் பாட்டு கச்சேரி எல்லாம் கேட்கச்சே அந்த அந்த பாவம் என்ன பாவத்தோட அந்த பாட்டு பாடுறான் அந்த வாத்தியத்தை வாசிக்கிறான் அப்படின்றத பார்க்கச்சேயே நாம்ளும் அந்த பாவத்திலேயே மூழ்கி போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் தான் இங்கேயும். இந்த கண்ணன் வேணுகானம் பண்றத கேட்ட உடனே அதை நேர போய் கேட்கணும் அப்படின்னு இந்த பெண்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை, பெரிய ஆசை. சரி வேணுகானத்தை கேட்போம்னு நினைச்சிட்டு இருக்காளாம். இதுக்குதான் இருக்குன்னா அப்ப சொல்லச்சே கண்ணன் பார்மா எப்படி தலையில மயில் தொகைய வச்சுண்டு பர்ஹா போட்டம் பீடம் நடவரபூ கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனக கபிசம் வைதயந்தமாலாம் ரந்திரான் வேணோ ரதர சுதயா பூரையன் கோபவிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் பிராவிசத் கீத கீர்த்தி. தலையில மகிழ் தொகை, அவருக்குன்னு கண்ணனுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கச்சு, அந்த வேஷ்டி உடுத்தின்ற பேர். அந்த வேஷ்டி சேவையை நம்ம பார்க்கணும்னாக்க மன்னார்குடியில ராஜகோபாலனுக்கு பெருமாளுக்கு சாத்திருப்பான். ஒரு மூலையா ஒரு பக்கம் துணி தொங்கின்னு இருக்கோம், மீதி பக்கம்லாம் உடம்புல இழுத்து இழுத்து கட்டி வச்சிருக்கோம். அந்த மாதிரி கோபர்கள் எல்லாம் கட்டிக்கிறது. தலையில ஒரு தலைப்பாக்கு மாதிரி ஒண்ணு கட்டின்னு இருக்கேன் ராம் பெருமாள், அது நடுவுல ஒரு மயில் தொகைய சொருகின்னு இருக்கேனா, இது ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம்.
காது ரெண்டுலயும் பூ வச்சுட்டு இருக்கிறான், காதுல பூ வச்சுட்டு இருக்கிறான், பெருமாள் சாத்தின் இருக்கிற வஸ்திரமா பீதாம்பரம் பட்டு பல 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 பலான்னு மஞ்ச பட்டு சாத்தின் இருக்கிறான், அந்த திருத்தோள்கள்ல வைஜெயந்தி மாலைய அணிஞ்சிட்டு இருக்கார். இப்படி எடுத்துட்டு அந்த வேணு ரந்தம் அந்த புல்லாங்குழல கையில வச்சுட்டு இருக்காரு, அதுல ஓட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்கு. அந்த கிட்ட கிட்ட கைய ரெண்டு கையும் கிட்ட வச்சுண்டு இந்த விரல் எல்லாம் கிட்ட வச்சுண்டு அந்த ரந்தரத்துல வேணு ரந்தரத்துல மாத்தி மாத்தி விரல வச்சு சப்திச்சுண்டு வேணுகானம் பண்ண ஆரம்பிக்கிறாராம். அதராஹித சாரு வம்ச நாடாக மகுடாலம்பி மயூர பிஞ்ச மாலாக. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதராஹித சாரு வம்ச நாடாகன்னு சொன்னார். அந்த வம்சம்னாக்க மூங்கில், மூங்கிலுடைய ஒரு கொம்பு, அந்த போலோட இருக்க மூங்கில் கொம்பு, கெட்டி மூங்கில் போல் மூங்கில்னு ரெண்டு மூங்கில் இருக்கும், இது உள்ளுக்குள்ள போலோட இருக்கிற மூங்கில், அதுல ரந்தாலெல்லாம் இருந்துருக்கு. அதராஹித அந்த கண்ணனுடைய திருவதரத்தின் கீழே அது இருந்துருக்கு. நேத்தி நாம பார்த்தோம் தேவநாயகி பஞ்சாசத்துல சொல்லச்சு, சங்கமும் இந்த மூங்கிலும் என்ன பாக்கியம் பண்ணித்து கண்ணனுடைய திருவதர பானம் பண்றதுக்கு, அந்த மாதிரி பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மத்திரமேன்னு அந்த கண்ணனுடைய அதரபானம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு சுவாமி தேசிகன் சாதிக்கிறத நேத்தி பார்த்தோம் இதுக்கு முன்ன உபன்யாசத்துல. இப்படி அதராஹித சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்ச மாலாகன்ற அந்த மகுடாலம்பி, அந்த மகுடத்துல மேல ஒரு தலைப்பாக்கு கட்டின்னு இருக்கார், அது நடுவில் ஒரு இந்த மயில் தொகைய சொருகின்னு இருக்கார். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அங்க பார்த்தோம்னா அங்கங்க பெருமாள் நிறைய குந்தமொழி மாலை எல்லாம் போட்டுட்டு இருக்காராம். இந்த குந்தமொழி மாலை செக்க சவையல்னு இருந்துருக்கும், சின்ன சின்னதா இருக்கும், குட்டி குட்டியா இருந்துட்டு இருக்கும், அதுல ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், அது பக்கம் வந்து சேப்பா இருக்கும், அதால மாலை இப்படி எல்லாம் போட்டுட்டு பெருமாள் ஆச்சரியமா சேவசாகிறார். ஹரிநீல சில விபங்க நீலாக பெருமாளுடைய திருவேணி நீலமேக சாமலனாக எழுந்தருளிருக்கார்னு சொல்லி சொல்றோம். ஹரிநீலம்னா இந்திரநீல கல்லுன்றது ஒரு ரத்னம், அந்த ரத்னத்தை அப்படியே எடுத்துட்டோம்னா அது மேலெல்லாம் அழுக்கடைஞ்சிருக்கும், அதை பொழந்தோம்னா உள்ளுக்குள்ளதான் அதனுடைய சுவாபாவிகமான ஒரு நிறம் தெரியும், அந்த மாதிரி ஒரு தேஜஸ் இந்த கருப்பு. அப்படின்னாக்க கறி கருப்பு எல்லாம் கிடையாது, கருப்பு இல்ல இது கருப்பே அழகுனாக்க இது ஒண்ணும் இந்த மாதிரி எல்லா கருப்பு எல்லாம் ஒண்ணும் அழகா இருக்காது. இது நீலமேக சாமலனாக எழுந்திருக்கு, மேகவர்ணம் மாதிரி எழுந்திருக்கிற அந்த எம்பெருமான் ஒட்டிக்கிற கரியா இருந்ததுனாக்க அது என்ன அழகா இருக்குமான்னா அப்படி கிடையாது. ஆகையில தான் எப்பவுமே அந்த கூடச்சு சாமலன்னு சொல்லச்சே கூடவே நீலமேக சாமலன்னு சொல்ற அத்தையும் சேர்த்து சொல்லி சொல்லிட்டு இருப்ப. இப்ப இந்திரநீல கல்லு மாதிரி பெருமாளுடைய திருமேனி பல 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 சேவை சாக்கிறேராம். ஹரிநீல சிலா விலத்தங்க நீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க கடைசி காலத்துல நாம பெருமாள் நாம எதை பத்தி நினைக்கிறோமோ அது அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்காக தான் கடைசி காலத்துல பெருமாளை நினைக்கணும், அந்த பெருமாளை ஸ்மிருதி அந்த அந்த அந்திம ஸ்மிருதி கணக்கு பகவத் விஷயமா இருந்ததுன்னாக்க நமக்கு பகவத் பிராப்தி ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்றார். அதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, பிரபன்னாளா இருக்கிறவளுக்கு அந்த அந்திம ஸ்மிருதி தானா பெருமாளை ஏற்படுத்திடுவேர்னு சொல்லி சொல்ற. தயாதேவி சொல்ற, விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஞ்சாம் துரித கலுஷிதானாம் தூஜமானா தயேத்வம் கரண விலைய காலே காந்திசீக ஸ்மிருதி நாம் ஸ்மரயசி பகுலீலம் மாதவம் சாவதானு. அந்த கடைசி காலத்துல எம்பெருமான நினைக்கும்படியாக தயாதேவி பண்றான்றதெல்லாம் சொல்லிருக்கு. இப்ப எப்படிப்பட்ட பெருமாளை நாம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி பெருமாள் சேவசாய் பேரும், அதுதான் ஒரு சுவாரஸ்யம். இங்க எப்படிப்பட்ட பெருமாள் சுவாமி தேசிகன் பாரிக்கிறேன்னா அந்த வேணுகோபாலனாக கையில வேணு வச்சுண்டு புல்லாங்குழல் வாசிச்சுண்டு நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிற கண்ணனாக அந்திம ஸ்மிருதி எனக்கு வரணும், நான் அப்படிப்பட்ட கண்ணனுடைய சேவையை நான் நினைக்கணும்னா. இந்த அந்திம ஸ்மிருதின்றது ரெண்டு பேருக்கு தான் தெரியும், அதாவது பாக்குறவா எல்லாருக்கும் தெரியாது, யாருக்கு வருதோ அந்த ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் தான் தெரியும் இவர் என்ன நினைக்கிறா அப்படின்றது. மீதி பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் அது தெரியாது.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை சுவாமி தேசிகன் பாரிக்கிறது. இன்னைக்கும் சுவாமி தேசிகன் சாத்துமரம் இன்னைக்கு சேவை பெருமாளுக்கு இப்படி ஒரு சேவை இது. இந்த சேவை அதாவது சௌரி சமர்ப்பிச்சுண்டு, மயில் தோகை சமர்ப்பிச்சுண்டு, பெருமாள் சேவசாய் பெயர் சேவை பெருமாள், இதெல்லாம் தேசிகன் பாரிச்ச மாதிரி ஒரு சன்னிவேசம். இதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றார் மகர்ஷி. இப்படி அற்புதமாக பெருமாள் வேணுகானம் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வேணுரவம் ராஜன் சர்வபூத்த மனோகரம் ஸ்ருத்வாஹம் விரஜ ஸ்திரியாஹ ஸ்திரியாஹ சர்வா வர்ணயந்தோ பிரே மிரே. என்ன அற்புதமா இருக்கு, என்ன அற்புதமா இருக்குன்னு அந்த பெண்கள் எல்லாம் நினைச்சுண்டு நினைச்சுண்டு இந்த வேணுகானத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த கோபிகள்லாம் சொல்றாளாம், அக்ஷண்வதம் பலமிதம் அபரம் விதாமஹா சக்யஹ பசூனனு விவேசயதுர்வயஸ்யஹாம் ரக்தம் வக்த்ரம் விரஜேச சுதயோரனுவேணு ஜுஷ்டம் யைர்வா நிபீதம் அனுரக்த கடாக்ஷமூட்டம் அக்ஷண்வதாம் பலமிதம். கண் படைத்தவர்களுக்கு இந்த கண்ணன் வேணுகானம் பண்றத நேர சேவிக்கிறது இருந்திருக்க அது பலனாக ஆனதான் இது. நான் பரம் விதாமஹா அப்படின்னு சொல்ற இதை காட்டிலும் உத்கிருஷ்டமானது வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொரு விஷயம், ஏதோ மகர்ஷிகள் சாஸ்திரம் வாசிச்சுவாள்லாம் சொல்லியிருந்திருப்பா அந்த பெருமாள் சர்வஜனாக சர்வசக்திமானாக சர்வவித்தாக இப்படி எல்லாம் இருந்துருக்கு அப்படின்னு பெருமாளை பத்தி ஏதோ விசாரமா ஏகமா சொல்றக்கு விபவா இருந்துருக்கு. அந்தர் பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு. அவர் அனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றக்கு அந்த சத்தியமாக இருந்திருக்கு, ஞானஸ்வரூபமா இருந்துருக்கு. இதெல்லாம் சாஸ்திரம் வாசிக்கிறதா சொல்லிட்டு போட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு அந்த கோபியர்கள்லாம் சொல்றாளாம். நான் பரம் விதமாக எங்களை பொறுத்த வரைக்கும் தோ இப்ப வேணுகானம் பண்ற கண்ணனை காட்டிலும் இன்னொரு உத்கிருஷ்டது யாரும் கிடையாது. இந்த கண்ணன் எதிர அவளை பொறுத்த வரைக்கும் பெருமாளே சங்க சக்கர கதாபாணியா நான்கு திருக்கைகளோட சிவி குண்டத்துல சேவை சாய்க்கிற மாதிரி எதிர சேவை சேர்த்தா கூட எனக்கு நீர்லாம் வாணா சுவாமி, எனக்கு என் கண்ணன் ஒருத்தரே போறோம்னு அவ சொல்ற நிலையில இருந்துருக்காளாம். அவ சக்யா பசு நனு விவேசயதோர் வயசியை எப்படி போறார் கண்ணன் அப்படின்னா மாட்டு பின்னாடி போயிட்டு இருக்கேன் வயசியின்னு. அதுல அவளுடைய தோழர்கள் அந்த ஒத்த கருத்து இருக்கும். எப்போனாக்க ஒரு கழவனுக்கு போய் குழந்தை பிரெண்டா ஆக முடியாது, ஆகையால இவாளுக்கு எல்லாம் ஒத்த வயசோடு இருந்துருக்காளாம். வக்ரம் வஜே சசுதயோ ரணுவேணு ஜுஷ்டம் எஹிர்வா நிபீத மனுரக்த கடாட்சமோட்டம். இந்த கண்ணன் இப்படி வேணுகானம் பண்ணச்சு அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் யார் மேல விழுறதோ அந்த ஒரு அப்படியே அந்த பாசத்தை பொழியறது அந்த சந்தோஷத்தோடு இருக்கிற கட்டாட்சம் அது யாரால அனுபவிக்கப்படுகிறதோ அவள்லாம் தான் அந்த இந்த சரீரம் படைத்த உயிர் படைத்த பெருமை. அவளுக்கு அப்பதான் வந்து இந்த ஜென்ம சாஃபல்யமே ஏற்படுறது அப்படின்னா சூத பிரபாள பருகஸ்தபகோத்தல மாலானுபிருக்த பரிதான விசித்திர வேஷம் மத்தியே விரே ஜதுரலம் பசுபால கோட்சம் ரங்கேயத நடவரும் கொச்ச காயமானோ. ஒரு பெரிய நாடகம், அந்த நாட்டகத்துல வரைச்சே பார்த்தவனா ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல சில சில இதெல்லாம் இருக்கும். அந்த காலத்துல மனோகர்னு ஒருத்தர் நாடகம் எல்லாம் போடுவான், இந்த இதிகாச புராணங்கள்லாம் நாடகம் எல்லாம் போடுவான். அந்த ஸ்டேஜே ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துருக்கும். ஒரே சமயத்துல நிறைய பேர் நடிக்க வேண்டியதான ஒரு நாடகம். அந்த மாதிரி இது ஒரு பெரிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல எல்லா பக்கத்துலயும் கோபர்களும் அந்த கோக்களும் பசுக்களும் கன்றுகளும் சூழ்ந்து நிக்கிறதான். அதெல்லாம் மாடெல்லாம் மேயறதுக்கு நின்று போச்சா, மறந்து போயிட்டான். அதுக்கெல்லாம் அவள்லாம் நின்றுட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாரும் இவள்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கா, கோபர்கள்லாம் இருந்துட்டு இருக்காளாம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். அது நடுவுல பலராமரும் கிருஷ்ணனும் இருந்துட்டு இருக்கான்.
அதுல கண்ணன் வேணுகானம் பண்றான், கோப்பியா கிபா சரதயம் குசலம் ஸ்ம வேணு தாமோதராதர சுதாமபி கோபிகானம் புங்கே ஸ்வயம் யதவசிஷ்டரசம் கிருதிநியம் கிருஷ்யத்வசோ ஸ்ருமுமுச்சு தரவோ யதார்யம். பெண்கள்லாம் ஆர்யான்ற சப்தத்தினால பெண்களை சொல்றார், பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்திருக்கிற பெண்கள். அவள்லாம் இந்த வேணுகானம் பண்றத பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம், அவளுக்கு எல்லாம் அந்த ரசம் தெரியறது சந்தோஷம் பண்ற. அங்க இருக்கிற மாடு, அங்க இருக்கிற மரங்கள் எல்லாமும் பெருமாளுடைய கண்ணனுடைய வேணுகானத்தை ரசிக்கிறது. அந்த வேணுகானத்தை ரசிக்கிறதுனால அந்த மரத்துல இருந்து பிசின் எல்லாம் வெளில வர்றது. அது எப்படி இருக்குன்னா ஆனந்த பாஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கான் கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டதுனால. இது என்ன, இது போய் மறந்ததுன்னா அந்த மரத்துல இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் விகசிக்கிறோம். இது மத்தியானம் சாயங்காலம் ஆனாதான் புஷ்பம் விஷிக்கும் விகசிக்கும். இது மத்தியானமே விகசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கும் காரணம் என்னன்னா வேணுகானம் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. இது எல்லா பக்கத்துலயும் பட்சிகள் எல்லாம் அப்படியே மரத்துல மேல நின்று இருக்கும், அப்படி பறந்துட்டே இருக்கச்சே அந்த ரெக்கைய மூடுறதுக்கு கூட அதுக்கு தோணலையா. அந்த வேணுகானம் கேட்கறதுனால அப்படியே அந்த ரெக்கையெல்லாம் அப்படியே பரப்பிண்டே அப்படியே வேணுகானம் கேட்டுண்டே அப்படியே இருக்குதுங்களா அந்த பட்சிகள்லாம். மனுஷியாளுக்கு அனுபவம்ன்றது வேற விசேஷம், ஆனா இந்த பட்சிகளுடைய ஒரு அனுபவம் மரத்தினுடைய அனுபவம் அப்படின்னா. அதே மாதிரி அங்க பிராணிகள் எல்லாம் அப்படியே இந்த வேணுகானம் கேட்டு இருக்குதான். இந்த பிராணிகள்ல பசு மான் போன்ற பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணும்னா கொஞ்சம் பயந்தாங்கோழி எங்கேனா போச்சுனாக்க கிடுகிடுன்னு புல்ல மேய்ஞ்சிட்டுறோம். அந்த மேய்ஞ்ச புல்ல அப்புறமா நிதானமா போய் உட்காந்துருக்கச்சே மறுபடியும் கொண்டு வந்து அப்புறமா அசை போட்டு அதை ஜீர்ணம் மாற மாதிரி பண்ணும். அது இப்ப இந்த மாடெல்லாம் புல் மேய்ஞ்சுட்டே இருந்துட்டு இருக்கு, புல்லு மேய்ஞ்சுட்டே இருக்கு, மான்கள் எல்லாமும் புல்லு மேய்ஞ்சுட்டே இருக்கான். அந்த வாயில இருக்கிற கடவாக்குள்ள இருக்கிற புல்லு அப்படி அப்படியே அப்படியே இருந்துட்டு இருக்கான். அது அந்த புல்லு உள்ளேயே போல, அது கட்சி உள்ள போகணும்ன்ற ஒரு எண்ணமே வரல. அந்த வேணுகானம் கேட்டுண்டு ஹான்னு அப்படியே இருந்துட்டு இருக்கான். மாடுகளுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, இப்ப நாம்பெல்லாம் நாடியை பார்த்து இதுக்கு ஜீவன் இருக்க இல்லையான்றது இந்த கையில பார்த்து சொல்லி சொல்லுவோம். மாடுக்கு காதை பிடிச்சுட்டு பார்த்து சொல்லுவா, காதை பார்த்தாதான் தெரியும், அங்கதான் அது நாடி தெரியும். அது அந்த காது வந்து எப்பவும் ஒரு துடிப்போடு இருந்துட்டு இருக்கும். அந்த காது கணக்கு தொட்டுன்னு கீழே விழுந்துருத்தோம்னாக்க அந்த மாட்டுக்கு ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு இது கிராமத்துல இருக்கிறவளுக்குலாம் அது தெரியும். அது இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னாக்க இந்த காது மொத்தம் அப்படியே இரு நிலை கொத்து ஆகி நின்றுட்டு இருக்குதான் மாடுகளுக்கு எல்லாம். ஏன்னா அந்த வேணுகானம் கேட்கறது அப்படியே ஸ்தப்தமா ஆயிடுத்து. வேற ஒண்ணும் சொல்ற, அப்போ கோவிந்த வேணுமனு மத்தமயூர நிருத்யம் பிரேட்சாத்ரி சான்வபரதன்யசமஸ்தசத்வம். இது மலையினுடைய தாழ்வறையில நடக்கிறது. கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு மயில்கள்லாம் நர்த்தனம் ஆடுறதுதான். அது பாவம், அந்த எல்லாம் ஒரு சன்னிவேசம்னா அந்த மலைக்கு என்ன பாக்கியம் தெரியுமா, இப்படி இத்தனை பேரோடையும் அந்த கண்ணனுடைய வேணுகானத்தை அனுபவிக்கச்சே தானும் சேர்ந்து அனுபவிக்கிறதே அதுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா, ஆகர்ண்ய வேணுரணிதம் சக கிருஷ்ணசாராஹ பூஜம் ததுர் விரசிதம் பிரணயாவலோகை கிருஷ்ணம் நிரீட்ச வனிதோத்சவ ரூபசீலம் கணிக வேணு விசித்திர கீதம். கிருஷ்ணசாரன்னு ஒரு பட்சி, அந்த பட்சி விசேஷம் என்ன பண்ணிட்டா ஆகர்ணிய வேணு இருந்த அந்த வேணுகானத்தை கேட்ட உடனே பூஜாந்த தோகு அந்த கண்ணனுக்கு பூஜை பண்ணித்தான். கண்ணனுக்கு பூஜை, பட்சியெல்லாம் என்ன பூஜை பண்ணும் எப்படி பண்ணும் அப்படின்னா பிரணயாவலோகைன்னு சொல்றது. அந்த மான்கள் எல்லாம் வரைச்சே அந்த பட்சி மான்கள் இது எல்லாமே வரைச்சே அந்த மான்கள் மொத்தம் ஒரு கண்ணாலேயே பார்த்து பூஜை பண்றதுதான். அந்த கண்ணனை பார்த்து அப்படி ஒரு பூஜை பண்றது. கிருஷ்ணம் நிரீட்ச வனிதோத்சவ ரூபசீலம் சுருத்வாச்ச தத்கணித வேணு விசித்திர கீதம்னா
இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கீதம், ஆகாசத்துல அப்சரஸ் எல்லாம் போயிட்டு இருக்கா, இத கேட்ட உடனே அப்படியே நின்றுட்டாளாம் அவ. அது பார்த்து என்ன பண்றதுன்னா, காவச்ச கிருஷ்ணமுக நிர்கித வேணுகீத பியூஷ முத்தபித கர்ணபுட்டை பிபந்தியாம் சாவாஸ்னுதனபய கபலாஸ்மதஸ்து கோவிந்த மாத்மனி திருஷாஸ்ரு கலா பிரசந்தியா. கண்ணுக்குட்டி மாடு, மாடு கண்ணுக்குட்டி ஊட்டின்றே இருக்கு, ஊட்டின்றே இருக்கிற கண்ணுக்குட்டி வேணுகானம் கேட்ட உடனே அம்மாதான் அப்படியே அந்த மைமறந்து நின்று போயிட்டா அம்மாவா இருக்கு மாடு. அந்த கண்ணுக்குட்டி அப்படியே வாயில பால்ல வச்சுட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கான், அது முழுங்க மாட்டேன்றதுதான். அந்த கண்ணுக்குட்டி முதற்கொண்டு வேணுகானத்தை கேட்டுட்டு இருந்துட்டு இருக்கான். அந்த கோவிந்தன் அந்த கண்ணனையே பார்த்துட்டு இருக்குதான். இந்த பசங்கள்லாம் சில சமயம் சாதம் போட்டோமானாக்கா சாத்த வாயில வச்சுட்டு, இந்த காலத்துல டிவி பார்த்துட்டு இருக்கும், முழுங்காத சாத்த முழுங்காத. அந்த காலத்துல இது இன்னைக்கு ஏற்பட்டது இல்லை, அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அந்த காலத்துல கண்ணனுடைய வேணுகானம் பண்றதை பார்த்த உடனே அந்த கண்ணுக்குட்டிக்கு, அந்த பால் குடிச்சுட்டு இருக்கிற கண்ணுட்டிக்கு பால் முழுங்கணுன்ற எண்ணம் வரலையா, அந்த கடவாயில பால் வழிஞ்சுட்டே இருந்துட்டு இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி அண்ணனை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதான். அந்த மாட்டனுடைய ஒரு அந்த தண்ணியத்துல கொஞ்சம் அது அதை வாயை வச்சுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு அது பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, பிராயோபதம்ப விஹகோ முனயோபனேஸ்மின்னே கிருஷ்ணேட்சிதம் ததுதிதம் கலவேணு கீதம் ஆருஹ்யேத்ருமபுஜானே ருச்சிர பிரமாளானே ஸ்ருண்மந்த்யமிலித த்ருஜஹ விகதன்யவாஜஹ. அங்க இருக்கிற பட்சிகள் மாடு எல்லாம் என்னது இது எல்லாமே மகர்ஷிகள் தான் அந்த ரூபத்துல வந்திருக்கா. தான் எத்தனை எத்தனையோ காலம் தியானம் பண்ணச்ச எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், பகவத் அனுபவம் அவளுக்கு ஏற்படல. இன்னைக்கு மாடாகவும் கன்னிக்குட்டியாகவும் பட்சியாகவும் இருக்கச்சே பெருமாள் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வேணுகானம் பண்றத கேட்ட உடனே அங்கங்க மரத்து மேல உட்காந்துட்டு பட்சிகளாக இருந்துட்டு ருச்சி ஸ்ருண்வந்தி அமீலித திருஷா விகதான்ய வாட்டகான்னு கண்ணை மூடுறது, இந்த கண்ணை இமை கொட்டுறதுன்றது யாராலையும் நிறுத்த முடியாத ஒரு விஷயம், அதுவும் இல்லையா இமை கொட்டுறதுக்கும் மறந்து போயிட்டான். அமீலித திருஷா ஸ்ருண்வந்தி மொத்த பேரும் கேட்கறதுனாலாம், மொத்தம் பட்சிகள் எல்லாம் கேட்கறதான், வேற வார்த்தையே கிடையாதான் அந்த சமயத்துல. இந்த பட்சிகள் எல்லாமும் கூச போடும் மொழியோ சப்திக்கும் மொழியோ என்ன, வேற ஒரு வார்த்தையும் இல்லாத இருக்கு. இது ஒரு பெரிய பிரமாதம் இல்ல, இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்துதான். இந்த இப்ப நடக்கிறது வந்து சரத்காலத்துல, வருஷா காலத்துல நதியில இந்த இரு கரையும் புரண்டு போகும் ஜலம், அந்த இரு கரையும் ஜலம் புரண்டு போகணும் ரெண்டு பக்கமும் இருந்துட்டு இருக்கோம். வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலத்துல வரைச்சே ஒவ்வொரு பக்கத்துலதான் ஜலம் போகும், முழுசா எல்லாம் போகாது. அப்ப போகச்சு இந்த எதிர்பக்கம் தண்ணி போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் கண்ணன் வேணுகானம் பண்ண உடனே அந்த பிரவாகத்தினுடைய பெருக்க மாத்திக்கிறது தான் எதிர்பக்கம், இந்த பக்கம் வந்துடுறதான் அங்கிருந்து நீளம் இப்படி வந்துடுறதான். அந்த நீளம் வந்து அந்த கண்ணன் திருவடி கிட்ட வரைக்கும் வரா மாதிரி வந்து அதுகளும் நதியும் கூட வேணுகானம் கேட்டுண்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதான். திருஷ்டுவாக தபே விரஜ பசுன் சக ராமகோபை சஞ்சாரயந்தமனு வேணுமுதீரயந்தம். வேணுகானம் பண்ணிண்டே கண்ணனும் பலராமரும் மாடை மேய்ச்சுண்டே போயிட்டே இருந்துட்டு இருக்கிறான். இப்படி வேணுகானம் பண்ணிண்டு மாட்டை மேய்ச்சுண்டு போயிட்டே இருக்கச்சே பார்த்தோம்னா, இவ எப்படி போறாளோ அந்த பக்கமாகவே அந்த நதி ஜலமும் பிரவாகமும் போக ஆரம்பிச்சுட்டான். பிரேம பிரவருத்த உதித குசுமாவளி சக்ஷுரும் யதாத்துஷாம்புத ஆத்தபத்திரம் பூர்ணாக புளிஞ்ச உருகாய பதாம் ஜராக ீகுங்குமேன தயிதாஸ்தனமண்டிதேன தத்தர்சன ஸ்மரருஜஸ்திருணரூஷிதேன லிம்பந்திய ஆனந்த கூச்சேஷு ஜகுஸ்ததாதிம். இப்போ அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும்
கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு கேட்டு கண்ணனிடத்துல மெய்மறந்து போயிட்டாளாம். அப்போ சரி திடீர்னு பார்த்தோம்னா என்ன ஆயிடுத்து, இந்த கண்ணனையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கான், கண்ணனோடையே போயிட்டு இருந்துட்டு இருக்கான். ஆகையால அந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கோப விருத்தர்கள்லாம் அந்த பெண்கள்லாம் இனிமே நீ கண்ணனோட எல்லாம் போகக்கூடாது, எப்ப பார்த்தாலும் ஆத்துக்காரி எல்லாம் பண்ணாத வேணுகானம் பண்ண உடனே மொத்த காரியத்தையும் அதை விட்டுட்டு அதை வேணுகானம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குங்களே, ஆகையால நீங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு கொஞ்ச காலம் திருப்பி போட்டாலாம், ஜெயில போடுற மாதிரி போட்டாலாம் 5 லட்சம் பொண்களையும், மழையே வரல. அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா, இப்ப இந்த வருஷம் ஹேமந்தே பிரசமே மாசி நந்த விரஜகுமாரிகா சேருகு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயன் அர்ச்சன விரதம். காத்யாயினி விரதம்னு ஒரு விரதத்தை நீங்க எல்லாம் பண்ணணும், இந்த பண்ணத்தை பண்ணா மழையெல்லாம் வரும்னு சொல்லி சொன்னாலாம். அப்ப அந்த காத்யாயினி விரதம்ன்றதுதான், இப்ப இந்த மார்கழி மாசத்துல பெண்கள்லாம் நீரோட்டு கன்னி பெண்கள்லாம் வந்து நீராட்டம்னு சொல்லி பண்றது இருந்துருக்கு, அந்த காத்யாயினின்றவளை பூஜிக்கணும், பிம்மால எழுந்துக்கணும், மார்கழி மாசத்துல ஏந்து இந்த பூஜை பண்ற விஷயத்தான் சொல்லி சொல்ற. அப்போ பிம்மால எழுந்து யமுனையில போய் தீர்த்தமாடிட்டு அங்க போய் அந்த காத்யாயினி விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு அப்புறம் வரணும்னு சொல்லி சொல்ற. கிருத்வா பிரதிகிருத்தம் தேவி தேவி வானச்சுகுன்றப்ப சைக்கத்தையும், அந்த மணல்ல ஒரு காத்யாயினி மாதிரி ஒரு பிரதிகிருதி ஒரு பிம்பத்தை பண்ணி நித்தியம் பூஜை பண்ணிட்டு திரும்பி வரணும். இப்படி எல்லாம் வந்து ஒரு இருக்கு. அங்க நிறைய உபகாரங்கள்லாம் சமர்ப்பிச்சு இது பண்ணோம். இப்ப இப்படி பிம்மால ஏந்து போனோமே இவாளுக்கெல்லாம் துணை யாரு? நீங்க எல்லாம் இவ 5 லட்சம் பேரையும் பண்ண சொல்லுன்னா கண்ணனை துணைக்காச்சு அனுப்புறதா இருந்தா நாங்கெல்லாம் பூஜை பண்றோம், இல்லைன்னா நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாளாம். கண்ணன் துணைக்கு அனுப்பிச்சுட்டா இவ மொத்த பேரும் பிம்மால போய் தீர்த்தமாட போறா. தீர்த்தமாட போச்சு, தீர்த்தமாடுறா, காளிந்தையில தீர்த்தமாடுறா. இது மந்திரம் ஜபன்யஸ்தாக பூஜான் சக்ருஹும் குமாரிக்காக ஏவம் மாசம் விரதம் சேருகும். இப்படி ஒரு மாச காலம் விரதானுஷ்டானம் பண்ற. இப்படி விரதானுஷ்டானம் பண்ணி அந்த காத்யாயினிய பூஜை பண்ணி இவ்வளவு ஒரு காலம் இருந்துட்டு இருக்க. ஒரு சமயம் கண்ணனும் இவாளுக்கு கூட கூட பூசை போறான். இதுல பெரியாழ்வார் பாசுரம் அற்புதமான பாசுரம், 10 மஞ்சள் பூசின்னு சொல்லிட்டு கண்ணன் ஒரு சமயத்துல தன்னை ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பான். இந்த ஸ்திரீக்கள் சுமங்கலியா இருக்கிற ஸ்திரீக்கள், கன்னியா பெண்ணா இருக்கிற ஸ்திரீக்கள்லாம் மஞ்சள் பூசிண்டு தீர்த்தா மாடலன்னாக்கா அவளுக்கு சுத்தியே வராது. ஆகையால மஞ்சள் பூசணும். அந்த மஞ்சளை பூசிக்கிறதுனாக்கா நதியில தீர்த்தா மாடுறா இவா. நதியில தீர்த்தா மாடச்சு மணலா இருக்கு, ஒரு கல் இருந்தா தானே அந்த கல்லுல மண்ணை மஞ்சளை தேய்ச்சி பூச முடியும். அப்ப கண்ணனை கூப்பிட்டு டே கண்ணா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவானாம். நீ குனிடான்னு வாணாம். கண்ணனை குனிஞ்சாக்கா கண்ணங்கரையில கல்லாட்டம் இருக்குது அவருக்கு முதுகு, அதுல மஞ்சளை பூசி மஞ்சளை தேய்ச்சிட்டு இவா தடவி தடவி இதுவா குளிப்பாளாம். 10 மஞ்சள் பூசின்னு சொல்லி ஆழ்வார் பாசுரத்துல சொல்லி சொல்ற. இந்த மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்துட்டே இருக்குமா, இப்படி பார்த்துட்டு அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பண்ணுமா, ஐயோ என் கண்ணனை கூட்டு இப்படி ஒரு கல்லாட்டம் வச்சு இந்த பொண்கள்லாம் பார்த்து இப்படி பண்றாள, பூசி மஞ்சளை இது பண்ணிடுறா, உடம்புல பார்த்தோமானாக்கா முதுகெல்லாம் பார்த்தோம்னா அங்கங்க மஞ்சள் தேய்ச்சி வச்சிருக்குமா, அது பார்த்தா நல்லா இருக்காது, அந்த கண்ணு குட்டிக்கெல்லாம் கண்ணுல ஜலம் வந்துருமா, கண்ணனை பார்த்த உடனே அது அங்கேருந்து ஓடி வருமா கண்ணு குட்டி கண்ணன் கிட்ட. கிட்டக்கு வந்துட்டு கண்ணன் நோக்கானுன்ற பேரும் நாக்கால நக்கி அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்துருமா அந்த பந்து. அது கண்ணனுக்கு கண்ணுக்குட்டி பிடிக்கும், கண்ணுக்குட்டிக்கு கண்ணன் இடத்துல பிடிக்கும். இப்படி எல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசங்கள்ல கோபஸ்திரீக்களோட இந்த இதுல ஜலத்துல காளிந்து யமுனா தீரத்துல கண்ணன் வந்து இருக்கிறதெல்லாம் விஷயத்தெல்லாம் இங்க மகரிஷி சொல்ற. இப்படி அற்புதமான ஒரு அனுபவத்துல பெருமாள் எப்பவும் தப்பு பண்ணாள்னாக்கா தப்பு பண்றவாளுக்கு சிக்ஷை பண்ணுவேன். நாப்சமோத்திர புரீஷம் குறியாத்து ந விவசனஸ்நாயாத்து அப்படின்னு சொல்லிருக்கு, வேதமே சொல்லிருக்கு. ஜலத்துல எச்சலை உமிக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது,
அப்படின்னு இருக்கு. துணி இல்லாத குளிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. கிராமங்கள்லாம் இப்பவும் என்ன பண்ணுவா, நிறைய பேர் துணியை வந்து மேல அவுத்து வச்சுட்டு ஒரு சின்னதா துணியை உடுத்திப்பா, ஏதோ பண்ணி இவா குளிப்பா. இப்ப இந்த துணி அதே துணியே தொடச்சுண்டா அப்படியே போயிடுவா. இவா என்ன பண்ணிட்டா, யார் இங்க வரப்போறான்னு நினைச்சுட்டு துணி எல்லாம் இல்லாத மேல கரையில வச்சுட்டு இவா எல்லாரும் இந்த கோபிமார்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காளாம். கண்ணன் பாத்துறான், இந்த துணி வச்சுட்டு துணி இல்லாத தீசா மாடுறா, இது ரொம்ப ஒரு தப்பான விஷயம், இவாளுக்கு ஒரு சிக்ஷை பண்ணணும் அப்படின்னுட்டு அவ குளிச்சுட்டே இருக்கிட்டே கிடுகிடுன்னு போறேறான். எல்லா துணியும் எடுத்துட்டு போய் ஒரு மரத்து மேல ஏறி உட்காணுட்டேறான். துணியை வச்சுண்டு அத்திராகத்யாபலாமம் சொம் சொம் வாசா பிரகிருஷ்யதாம் சத்யம் பிரமாணினோ நர்மா யத்யூயம் விரதகரிசிதாம். இவாளுக்கு உற்சாகம், அதுவும் யமுனா நதியில விளையாடிண்டே குளிச்சுட்டு இருக்கா, திடீர்னு கரையில பார்த்தா துணியை காணும். தீனடா இம்சையா போச்சே துணியை காணுமேன்ட்டு பார்த்தா கண்ணன் சிரிச்சுண்டே மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கேன். மொத்த பேரும் துணி எல்லாம் அந்த மரத்துல மாட்டி வச்சிருக்குது, ஒன்னு ஒன்னா மாட்டி வச்சிருக்குது. அந்த கோபியர்கள்லாம் கேக்குறெல்லாம், கண்ணா கண்ணா அந்த துணியை கொண்டு வந்து கொடுத்துடுறா அப்படின்னு சொன்னா. ஏன்னா அவள் விஷயத்துல வரைச்சே கண்ணன் என்ன வேணா பண்ணுவாரோ இல்லையோ, அவ முதுகு காமிச்சுட்டு இருக்கே மஞ்சள் பூசி குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணச்சே, இப்ப இதுவும் பண்ண மாட்டேரா அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப பார்த்தேறான் கண்ணன் மாத்திரம் பார்த்தேறான், ஒரே ஒரு விஷயம், நீங்க இங்க வந்து வாங்கிக்கோங்கம்மா, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, இங்க வந்து வாங்கிக்கோ. சத்தியம் பிரவாணி நோனர்மா எத்யோயம் விரதகரிசிதாம் அத்ராகத்யா அபலா காமம் சொம் சொம் வாசா பிரகிஷ்யதாம். நான் மொத்தமா நான் தூக்கி வந்துட்டேன், இது யார் புடவை அது யார் துணின்றெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க இங்க வந்து வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொன்ன. ஏகைக்க சகா பிரதீச்சத்வம் சகைவாந்த சுமத்தியமாக, ஒருத்தர் ஒருத்தரா வாங்கோ, வந்து யாரதோ அவள்தெல்லாம் எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன. சசியத்த கேளித்தம் திருஷ்டா கோபிய பிரேம பரிப்ளுதாக, அவ மொத்த பேருக்கும் வெக்கம் பிடுங்கி தின்றதுதான். நாம பண்ணது இப்படி பண்ணிருக்காரு, என்ன பண்ணா ஜாதகாசா நன்னறிய யுகன்னு ஒருத்தரும் மேல ஏந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாளாம். அப்ப கண்ணன் சொல்லிட்டாராம், நீ என்ன வேணா பண்ணிக்கோங்கோ, ஆகண்ட மக்னாக சீதோதே வேப்பமானஸ்தமம் புதன், குளிரா நெடுக்கிறது எவ்வளவு நான் குளிச்சுட்டு இருக்க முடியும், கழுத்து வரைக்கும் ஜலத்துல அவ இருந்துட்டு இருக்கா பாவம். மானயம் போகிருதாஸ்தான் தூ நந்தகோப சுத்தம் பிரியம்னு, அப்பா நீ வாடா வாடா நீ கண்ணா எடுத்துவா எடுத்துவான்னு சொல்லி சொல்றானா, ஆனா கேட்கல. அவ நல்லத்தனமா சொல்லி பாக்கலாம் அப்படின்னா, ராம சுந்தரதே தாஸ்யா கரவாமதவோதிதம் தேஹி வாசம் சிதர்மஜ்ஞ நோச்சேத்ராஜ்ஞே ப்ருவாமஹே. ஒரு மரட்டர், ஒரு இதுல இதுதான் இந்த சுவாரஸ்யம். ரெண்டு சப்தம், சியாமசுந்தரான்ற சியாமன்ன கருப்புன்னு அர்த்தம், கருப்பா இங்க வாடான்னு சொன்னாக்க அது ஒரு அனுபவம் இல்லை அதுல கருப்புன்னு சொல்றதுக்கு. சியாமசுந்தரம் அந்த கருப்புலையும் அழகாக இருக்கிறவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவரை பார்த்து சியாமசுந்தரான்னு சொல்லி கூப்பிடுறா. அப்பா தே தாஸ்யா கரவாம தவோதித்தம், நீ எப்படி சொல்றையோ அப்படி நான் பண்றேன்பா, நான் கொண்டு அப்படின்னு சொன்ன. தேஹி வாசாம்சி தர்மஜா, உனக்கு எல்லாம் தெரியுமோ இல்லையோ, ஆகையால நீ இந்த வாசாம்சி அந்த துணிலாம் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்கிறாளா. நோச்சேத் ராஜ்யே புருவாமக என்ன மிரட்டுற, நீ கணக்கு என் துணியை கொடுக்கலன்னா இப்படி எல்லாம் சின்மிஷம் பண்ணேன்னு நான் போய் நந்தகோபுரன் சொல்லிடுவேன் நானு, அப்புறம் உனக்கு என்ன ஆறுதுன்றது தெரியாது அப்படின்னு சொல்லி அவள்லாம் சொல்லி சொல்றாளாம். பவத்தியோ எதுமே தாஸ்யா மயோக்தம் வா கரிஷ்யதாம் அத்ராகத்த சுவாசம் சி பிரதீட்சந்த சுச்சிஸ்மிதாக அப்படின்னா. தவறு, நீங்க மொத்த பேரும் எனக்கு எனக்கு அடிமைகளாக இருக்கிறதா இருந்துன்னாக்க எல்லாம் சிரிச்சுட்டே இங்க வந்து எல்லாரும் உங்க வஸ்திரத்தெல்லாம் வாங்கி போயிடுங்கோ, அப்புறமா பண்ணிக்கோங்க அப்படின்னா. தசோ ஜலாசயா சர்வாதாரிகா சீதவேபிதாகாம் பாணிபியாம் யோரிமா சாத்யா புரோத்தேரும் சீதகர்ஷிதாகாம். அங்கேருந்து எல்லாரும் ஓடி வரலாம், ஓடி வரைச்சே உடம்பெல்லாம் நெடுங்கிறது, எவ்வளவு நாய் குளிர்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கைகளாலையும் உடம்ப மறைச்சுண்டு அங்கேருந்து வர கண்ணன் இடத்துல வந்து இப்ப வந்துட்டம்பா இங்க கொடுத்துரும் இப்ப கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அப்ப பெருமாள் சொல்றானா, இப்படி எல்லாம் இருந்தா எனக்கு போறாது,
ரெண்டு கையும் எடுத்துட்டு கையை கோப்பணும், கை கோப்பினேன் உனக்கு நான் கொடுக்குறேன் நானே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் இப்படி எல்லாம் எனக்கு சிக்ஷை பண்றேன்னோதிரதாம் வியாகாகத்தை தத்தது தேவஹேளனம் பத்மாஞ்சலி மூர்த்தன்னி மூர்த்தன்யபனுத்தயம் அகசாம் கிருத்வா நமோதம் வசனம் பிரகிருஹ்யதாம். இந்த வருணம் தேவதை, ஜலத்துல இருக்கிறது தேவதை. இந்த தேவதைன்றது நினைக்காமல் நீ என்ன பண்ணிருக்க, நீங்க மொத்த பேரும் வந்து தேவ ஹேளனம் பண்ற, இதுல போய் தீர்த்தம் இல்லாத துணி இல்லாத குளிக்கிறதுன்றது தேவ ஹேளனம். இப்படி தேவ ஹேளனம் பண்ணத்துக்கு தேவதைகளுக்கெல்லாம் ரெண்டு கையும் கூப்பிண்டு நமஸ்காரம் பண்ணணும். அது பண்ணாதான் உங்களுக்கு அந்த தேவதையினுடைய அனுகிரகம் ஏற்படும். தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த விவஸ்திரமாக வஸ்திரம் இல்லாமல் குளிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய தப்புன்றது உங்களுக்கு அப்பதான் புரியும். ஆகையால இதை பண்ணணும்னு சொல்லி சொல்றாராம். அப்புறம் பெருமாள் ஒரு சன்னிவேசத்துல அவர்களிடத்துல இறங்கி அவளுக்கு அவ வேண்டின பிரக்காரம் அவளுடைய வஸ்திரத்தெல்லாம் கொடுத்துட்டே அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம் சொல்லப்படுறதுன்னாக்க, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பான் பெருமாள் ஒரு விட்டநாட்டம் காரியம் பண்ணேறது நினைச்சிட்டு இருப்பான், அதுதான் இல்ல. அவளுக்கு அதாவது பக்தாளுட விஷயத்துல வரைச்சே பக்தாபீஷ்டத்தை பண்றவராக எழுந்தருள் இருக்கே, அவர்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறாளோ ஆசைப்படுறதுக்கெல்லாம் இருக்க, பக்த பரவசனாக அகம் பக்த பராதீனகான்னு பெருமாளே சொல்லுகிறேன். ஆகையால அவர்களுடைய பராதீனனாக அவர்கள் அதீனமாக பெருமாள் எழுந்தருள் இருக்க, அதே சமயத்துல பக்தர்களாக இருந்தாலும் கூட சாஸ்திர விரோதமான செயலை பண்ணாள்னாக்க அதை பெருமாள் பார்த்துட்டு இருக்க மாட்டேரா, அதை அங்கீகரிக்கவும் மாட்டேரா. அங்கங்க அப்பப்போ என்ன சிக்ஷை எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு லகு சிக்ஷையை கொடுத்து பெருமாள் திருத்துவேன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கோபி வஸ்திராபகரண விருத்தாந்தத்தை மகர்ஷி இந்த இடத்துல சொல்றார். இப்படி கோபியர்கள் எல்லாரிடத்துலையும் கண்ணன் எப்பவுமே பிரீத்தியோடு இருந்துருக்க, பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு பிரீத்தி, அந்த மாதிரி நமக்கும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் எப்பவும் இருக்கணும். நாம்ளும் அந்த கண்ணன் விஷயத்துல பக்தியோடு இருக்கணும்னு அந்த கண்ணனிடத்துலயே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.